रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्कभूषणं दय्यन्तदेशिकेतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः श्रीरङ्गनाथगुरुपादसरोजहंसं वेदान्तदेशिकपदाम्बुजभङ्गराजं श्रीमद्यतीन्द्रशठगोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये अधिरभुवनरक्षा साधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्वांसुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः सर्वतन्त्रस्वतन्त्रे। ஸ்ரீ தேசிகனுடைய கிருதிகளில் ரொம்பவும் பிரசித்தமானது தத்துவ முக்தா கலாபம். வேதாந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்ற ஒரு அழகான கிரந்தம் இது. அதில் அஞ்சு சரமா பிரிச்சிருக்கார், அஞ்சு பாகம், ஒவ்வொரு பாகத்துக்கு சரம்னு பேர் வச்சிருக்கார். ஒரு ஆபரணத்தில் எப்படி அஞ்சு சரம் இருக்குமோ அந்த மாதிரி அஞ்சு சரம், அஞ்சு வடம் இருக்குமோ அந்த மாதிரி அஞ்சு சரம்னு அர்த்தம். அதில் ஜீவனை பற்றியான ஜீவசரம் அப்படிங்கிறதும் ஜடத்திரவியங்களை பற்றியான ஜடத்திரவிய சரம் அப்படிங்கிறதும் ஆயிடுத்து. மூணாவது நடுநாயகமாக நாயகனான ஈஸ்வரனை பற்றின விஷயங்கள், அது நாயக சரம்னு பெயர், அதுவும் தீர்ந்தாச்சு. இப்போ அடுத்தது நாலாவது, இது புத்தி சரம் என்று பெயர். புத்தினா ஞானம், அறிவு, நமக்கு வரக்கூடிய ஞானம், அதை பற்றிய விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த பாகத்துக்கு புத்தி சரம்னு பெயர். அதுக்கு அடுத்தது அஞ்சாவது அத்ரவிய சரம் என்று இருக்கு, அது திரவியமாகாத குணங்களை பற்றி வந்தது. சத்துவம், ரஜஸ்தமசு, சக்தி முதலான குணங்களை பற்றி சொல்றது அது. ஆக எல்லா தத்துவங்களையும் இதில் சொல்லிடுறாரு. அதில் இப்போ புத்தி சரம் ஆரம்பம், அடுத்தடுத்த சரம் பெருசு, ஒன்றாவது காட்டில் ரெண்டாவது பெருசு, அதை காட்டில் மூணாவது பெருசு, அதை காட்டில் நாலாவது பெருசுன்னு வரும். பெருமாளுக்கு திருவாரணங்களில் பதக்கங்களை சமர்ப்பிக்கும் போது திருமார்பிலேருந்து ஆரம்பித்து பதக்கங்கள் ஒன்று ரெண்டு மூணு கீழே மேலே மேலே வந்துருக்கும். அதில் முன்னாடி இருக்கிறதுக்காட்டில் அடுத்தது பெருசாக இருக்கும், அடுத்தது இன்னும் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக ஆச்சு பெருமாளுடைய திருமார்பில் இதை சமர்ப்பிக்கிறாரா, இந்த ஆபரணத்தை, அதாவது இந்த புஸ்தகங்கிற ஆபரணத்தையே பெருமாளுக்கு திருமார்பில் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு அமைப்பு இருக்குது இந்த புஸ்தகத்தில். அதில் இப்போ நாலாவது சரமாக புத்தி சரம் ஆரம்பம், ஞானத்தை பற்றின விஷயங்கள். நம்முடைய பாரத தேசத்தில் எல்லா தரிசனங்கள்லையுமே ஞானத்தை பற்றின விசாரம் ரொம்ப நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நியாயசாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் அவருக்கு அதுதான் பிரதான விஷயமே. இங்கிலீஷில் எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாள், ஞானத்தை பற்றின ஒரு ஸ்டடிக்கு எபிஸ்டமாலஜின்னு பெயர். நமக்கு வரக்கூடிய ஞானங்கிறது என்ன, அது எப்படி உண்டாகும், அதில் எத்தனை பிரபேதங்கள் உண்டு, அது சரியானதா பொய்யானதாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மொத்தம் இந்த சரத்தில் வரப்போகுது. ஞானத்தை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அது ஒரு ரசம், அது தெரிஞ்சுட்டு அப்புறம் பகவானை நம்ம தெரிஞ்சுக்கிற பிரகாரம் இதில் தெரியும். பகவான் இருக்காங்கிறத நமக்கு தெரியுங்கிறத வச்சுப்போம், நமக்கு எப்படி தெரியுங்கிறத பற்றி சொல்கிறது இந்த சரம். நாம் எப்படி கண்டுபிடிச்சோம் அது எப்படி தெரியுங்கிறதெல்லாம் இதில் வரும். எப்போவுமே சாஸ்திரம்னு வரும்போது அதில் சில பேருக்கு பிரயோஜனம் இருக்கும், சில பேருக்கு அதிக பிரயோஜனம் இருக்காது. சாஸ்திரம்னா இந்த மாதிரி விசாரம்னு வரும்போது அதில் இந்த விசாரத்தில் ருச்சி இருக்கிறவர்கள் இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறபடினால சுவாமி தேசியன் இதை எடுத்து சொல்கிறார். இது 326வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். இப்போ ஞான விஷயங்கள், தீ ஸ்வபாஷ்யத்வ நித்யத்வ திரவியத்வ ஸ்தாபனக்ஷமஹ புத்ஜவேத்யத்வ நித்யானுமேயத்வ மத பஞ்சகஹ பிரமா விபரியய த்வாபர தர்க்க ஊக ஸ்வரூபவித் பிரமாண லக்ஷணஜ்ஞஹ ஸ்வசத்யாத்யக்ஷாதிசாதகஹ
105 திருநாமம் இருக்கு. இந்த திருமையான வரிசையா பார்க்கலாம். தி சுவாசியத்துவ நித்தியத்துவ திரவியத்துவ ஸ்தாபனக்ஷமா. ஞானமானது ஸ்வயம் பிரகாசம் என்றும், ஞானம் நித்தியம் என்றும், ஞானம் திரவியம் என்றும் ஸ்தாபித்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். மூணு விஷயத்தை இந்த திருநாமத்துக்குள்ள வச்சிருக்காரு. ஒன்னு ஞானத்தை பத்தின விஷயம். ஞானம்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னா அது நமக்கே தெரியும். ஏன்னா அவளுக்கு ஒரு ஞானம் வருது இல்லையோ. புஸ்தகத்தை பார்த்தா இது புஸ்தகம், மனுஷனை பார்த்தா இது மனுஷன் அப்படின்னு நம்ம எந்தெந்த வஸ்துவை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதை மூக்காடு தெரிஞ்சுக்கிறோமோ, அதை பற்றியான பிரத்யட்சமான ஞானமே நமக்கு வந்துருக்கு. அதனால ஞானம்னா என்ன அப்படின்னா அது கையால் எடுத்து காமிக்க முடியாது. இதோ இதுதான் புஸ்தகம்ங்கிற மாதிரி இதுதான் ஞானம்னு காமிக்க முடியாது. ஆனால் அவளுக்கு தெரியும், ஏன்னா உனக்கு தான் ஞானம் வருது, அதனால் அவளுக்கு தெரியும். அந்த ஞானத்தினுடைய சில சுவாவங்களை மாத்திரம் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன கேட்டால், ஒன்றாவது மூணு சுவாவங்களை சொல்லியிருக்கார். ஒன்றாவது சுவாசியத்துவம், அதாவது ஸ்வயம் பிரகாசம், ஞானம் தானே தெரியக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது எந்த எந்த வஸ்துவுமே நமக்கு அது இருந்தால் அது தெரியும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு பானை இருக்குன்னு வச்சுப்போம். பானை இருக்கானா இருக்கு, அது தெரியுமா அப்படின்னா அது பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டா தெரியாது. அதாவது ஒரு வஸ்து எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டால் அதை பற்றிய ஞானம் நமக்கு வந்தால் அப்போ அந்த வஸ்து நமக்கு தெரியும். அதை பற்றி ஞானம் நமக்கு வரல அப்படின்னா அது தெரியாதே அப்படின்வோம். இருக்குன்னா இருக்குது ஆனால் எனக்கு தெரியாதே அப்படின்வோம். வஸ்து இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா எனக்கு அதை பற்றி ஞானம் வரல, அதனால் அது எனக்கு தெரியாது. ஞானம் வந்தால் அது எனக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம் அப்படின்னு தானே வச்சுட்டு இருக்கோம். எல்லா வஸ்துமே அப்படிதானே, எந்த வஸ்துவானாலுமே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான்னா ஞானம் வந்தால் தெரியும்னு அர்த்தம், ஞானம் வரலன்னா தெரியலேன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஞானம் இருக்கோ இல்லையோ அது உனக்கு தெரியுமா, உனக்கு ஞானம் வந்திருக்குங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னா, ஞானம் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும்னா அதுக்கு வேற ஒரு ஞானம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஞானம் வந்தாலே போதும், அது நமக்கு தெரிஞ்சதாக தான் வரும். அதாவது பானையோ இல்லை துணியோ இல்லை புஷ்பமோ அதெல்லாம் இருக்கும், இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமையும் இருக்கும், ரெண்டு விதமாகவும் இருக்கும். ஆனால் ஞானம்ங்கிறது நமக்கு வந்ததுன்னா கட்டாயம் நமக்கு தெரிஞ்சுதான் வரும். எனக்கு ஞானம் வந்தது ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதான். நமக்கு வந்த ஞானம் நமக்கு எல்லாருக்குமே கட்டாயம் தெரியும். அவாவாளுக்கு வந்த ஞானம் அவாவாளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், அது தெரியாமல் போகாது. தெரிஞ்சு மறந்து போயிடும், அது விஷயம் வேற. ஆனால் அது உண்டான காலத்தில் அது கட்டாயம் அது வந்திருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஞானத்தை ஸ்வயம் பிரகாசம் அப்படின்வா. ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னா தனக்கு அதாவது தானே பிரகாசமாகக்கூடியது, அதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. உதாரணம் எதுனா விளக்கு மாதிரி, கண்ணால எல்லா வருஷம் நமக்கு தெரியணும் அப்படின்னா வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும், வெளிச்சம் இல்லாட்டா எதுவுமே தெரியாது. அந்த வெளிச்சம் தெரியுதுன்னா அதுக்கு வேற ஒரு வெளிச்சம் போடணும்னு அவசியம் இல்லை. வெளிச்சம் தானே தெரியும், மற்ற இதையும் தெரியப்படுத்தும் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு சுபாவம். இந்த வெளிச்சம் தெரியணுங்கிறதுக்காக இன்னொரு வெளிச்சம்ங்கிறது தேவையில்லை. அதே மாதிரி ஞானமும் அதே மாதிரி தான், ஞானம்ங்கிறது வெளிச்சம் மாதிரி தான். இது மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்தும். இது ஞானம் வந்தால்தான் எல்லாம் தெரிஞ்சதாகும். இது தெரியும் அது தெரியும்னா அதை பற்றி ஞானம் வந்ததுன்னு அர்த்தம், தெரியாதுன்னா ஞானம் வரலன்னு அர்த்தம். ஞானம் வந்திருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அது வெளிச்சம் மாதிரி அது தானே தெரியும். அப்போ ஞானமானது தானே தன்னை பிரகாசப்படுத்திட்டு தானே மற்ற வஸ்துகளையும் பிரகாசப்படுத்தும், தானே தெரிஞ்சதாகும் மற்றதையும் தெரிய பண்ணும் அப்படிங்கிறது ஞானத்தினுடைய ஒரு சுபாவம். இது ஞான ஸ்வயம் பிரகாசத்துவம் அப்படின்வா. ஞானங்கிறது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்வா. இது வேதாந்த மதத்தை ஒத்துந்த விஷயம், ஆனால் நியாய மதத்தில் ஒத்துக்கல. அப்போ வேற மாதிரி சொல்கிறா, அது இன்னொரு சமயம் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் நித்தியத்துவம். ஞானங்கிறது நித்தியமானது, எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஞானத்துக்கு அழிவு கிடையாது. ஆனால் நம்ம அனுபவத்தில் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு ஞானம் வந்தால் அந்த ஞானம் போயிடுது, பட் அடுத்து வேற ஒரு ஞானம் வருது. முதல்ல ஒருத்தரை பார்க்குறோம், அவரோட பேஷண்ட் இருக்கும், 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரோட பேஷண்ட் இருக்கும். அப்போ முன்னாடி பார்த்தவரோட ஞானம் போயிடுது. அந்த மாதிரி தான் நமக்கு ஞான அனுபவம் இருக்குது. ஆனால் உபநிஷத்தில் புராணங்கள்லாம் என்ன எழுதிருக்கானா, ஞானம்ங்கிறது நித்தியமானது, அது அழியாதுன்னு எழுதிருக்கா. ஏன்னா விஜ்ஞாதூ விஜ்ஞாதே விபரிலோகோ வித்யதே அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஞானத்துக்கு அழிவுங்கிறது கிடையாது. ஆனால் அழிவுங்கிறது கிடையாது அப்படின்னா அப்போ தெரியாதுன்னே எப்படி சொல்லவே முடியாது. இது தெரியாதுன்னா சொல்கிறோமே, மறந்து போச்சுன்னு சொல்கிறோமே, அப்போ அழிவுங்கிறது கிடையாதுன்னு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஞானம் வந்து
சுருங்கும் மலரும் ரெண்டும் உண்டு. விளக்கு விளக்கு மாதிரி தான், வெளிச்சம் மாதிரி தான், விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கோ இல்லையோ அந்த வெளிச்சம் ரொம்ப தூரம் போகும், நடுவில் போக போக சின்னதாக போகும். அதுவும் அந்த வெளிச்சத்தை தடுத்து நிறுத்திட்டு அதோட வெந்து போயிடும். அது நடுவில் ஒரு ஏதாவது தடையை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வெளிச்சம் போகாது. இப்போ வெளிச்சம் ஏன் அங்கெல்லாம் போகலைன்னா அந்த இடத்துல வெளிச்சம்ங்கிறது அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிச்சத்துக்கு அங்கேயும் போகும், எல்லா இடத்துக்கும் போகிறது. வெளிச்சத்துக்கு நாசங்கிறது கிடையாது, வெளிச்சத்தை அழிக்கிற ஆனால் வெளிச்சத்தை தடை பண்ணி வச்சுருக்கோம், வெளிச்சத்தை சுருக்கி வச்சுருக்கோம். அது விஸ்தாரமாக போக வேண்டியதை ஒரு டார்ச் எடுத்து அடித்தோன்னா அது ஆகாசம் வரைக்கும் போகும். அது போகிறத நம்ம நடுவில் கை வச்சுருக்கோம், அப்போ கையை தாண்டி வேலை போகாது. அப்போ கையை தாண்டி அந்த பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை நாம் வந்து நாசம் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது, அதுக்கு நாசம் கிடையாது. அதை தடை பண்ணியிருக்கோம்னு வேணா சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம ஞானங்கிறதும் வெளிச்சம் மாதிரி தான், ஆத்மாவுடைய வெளிச்சம் இது. ஆத்மாங்கிறது விளக்குன்னு வச்சுக்கோம், ஞானங்கிறது வெளிச்சம். ஒரு விளக்கு ஏற்றினா விளக்குலேருந்து வெளிச்சம் வருதாமே, ஆத்மாங்கிறது விளக்கு, அதிலேருந்து இந்த வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த வெளிச்சத்தை நம்ம தடை பண்ணி வைக்கலாமே தவிர இதை வந்து நாம் அழிக்க முடியாது. தடை பண்ணுறது நம்ம கர்மாவனால இது தடையா, புண்ணிய பாபத்தினால தடையா, கோவாளுக்கு இந்த ஞானம் தாங்கிறது பகவான் எழுதி வச்சிருக்கலாம். கண் வழியாக ஞானம் வரும், காது வழியாக ஞானம் வரும், மூக்கு வழியாக ஞானம் வரும். காது வழியாக வர ஞானம் எதுங்கன்னா சப்தங்களை கேட்கலாம், மூக்கு வழியாக ஞானம் எதுன்னா கந்தத்தை தெரிஞ்சுக்கலாம், கண் வழியாக வர ஞானம் எதுனா ரூபத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்கள்னால இந்த வெளிச்சம் நல்லா பரவி வருது, வெளியில் பரவறதுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் சகாயமா இருக்கு. மனசின் ஒரு இந்திரியம், மனசுலேயே நல்லா பரவும். இன்னும் ஞானம் பரவிண்டே இருக்கும்போது இதை நாம் தடை செய்ய முடியும். தடை செய்யறது எதுன்னு கேட்டான்னா கர்மமே தடையா, பாப்பமே இதை தடை பண்ணி வச்சிடும். அவ்வளோ தூரம் போகாம கண் வழியாக நல்லா கவனிக்க மாட்டான், சில பேர் கொஞ்சம் மாத்திரம் தான் கவனிப்பான், காது வழியாக நல்லா கேட்க மாட்டா, கொஞ்சம் மாத்திரம் தான் கேட்பான். ஏன் நல்லா கேட்கல அப்படின்னா அவளுக்கு அவ்வளோதான், அவளுடைய சக்தி அவ்வளோதான். கேட்டாலும் புரியலன்னா எல்லாத்துக்குமே ஒரு சக்தி வேணும் இல்லையா, மனசுக்கு மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, இந்திரியங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஞானத்தை பரப்பக்கூடிய சக்திங்கிறது இந்திரியங்களுக்கு குறைஞ்சி இருக்கு சில பேருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய புண்ணிய பாவங்கள் தான் காரணம். அதனால ஞானங்கிறது பரவும், ஞானங்கிறது சுருங்கும், ரெண்டு விதமாக உண்டு ஞானம். சின்ன வயசுல இருக்கிற ஞானமே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிண்டே இருக்கும், அப்புறம் வயசானப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும், இப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனால் ஞானத்துக்கு நாசங்கிறது கிடையாது, ஞானம் நித்தியமானது. நித்தியமான ஞானமே தடைப்பட்டு பரவி சுருங்கி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இதுவும் வெளிச்சம் மாதிரியும் வச்சுக்கணும். மூணாவது விஷயம் ஞானம் திரவியம் அப்படிங்கிறது. திரவியம்னா அது ஒரு வஸ்து, அது ஞானங்கிறது அது ஒரு குணம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா. குணம்னா எப்படின்னு கேட்டான்னா ஒரு புஷ்பம் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த புஷ்பத்துக்கு ஒரு கலர் ஒன்று இருக்கு, ஒரு நிறம் ஒன்று இருக்கு, ஒரு ரசம் ஒன்று இருக்கு, பழத்துக்கு ரசம் இருக்கு, புஷ்பத்தில் மனம் இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் குணங்கள். பழங்கிறது திரவியம், அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ரசம், ரசம்னா மதுரம் ரசம், அது ஜூஸ் இல்லை, இந்த இனிப்பு அப்படிங்கிறது சொல்லியும் அது குணம். புஷ்பங்கிறது ஒரு திரவியம், அந்த புஷ்பத்தில் இருக்கிற வாசனை மனம் அப்படிங்கிறது ஒரு குணம். இந்த மாதிரி புஷ்பங்கிறது ஒரு திரவியம், அந்த புஷ்பத்தில் இருக்கிற கலர்கள் வெள்ளை அப்படிங்கிறது அதனுடைய குணம். அக்னி அப்படிங்கிறது ஒரு திரவியம், அது தொட்டாசுரதுடைய உஷ்ணம் அப்படிங்கிறது அதனுடைய குணம். இந்த மாதிரி திரவியம் வேற குணம் வேற, ரெண்டு தனித்தனியாக இருக்கு. ஒரு திரவியத்தில் பல குணங்கள்லாம் இருக்கும், இதை பற்றி தான் அடுத்த விஷயம் வரப்போகுது. அது மாதிரி ஆத்மாங்கிறது ஒரு திரவியம், அதில் ஞானங்கிறது ஒரு குணம். எப்படியானா சந்தனத்துக்கு வாசனை குணமோ, இப்படியான புஷ்பத்துக்கு வாசனை குணமோ, எப்படியானா பழத்துக்கு மதுர ரசங்கிறது குணமோ, அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஞானங்கிறது குணம் அப்படின்னு நியாயமத்திலாம் சொல்லியிருக்கா. அது வேதாந்தத்தில் அது ஒத்துக்கலை, ஞானங்கிறது திரவியம் அப்படிங்கிற. அது ஆத்மாவில் தானே இருக்குன்னா ஆத்மாவுக்கு தான் இருக்கு. ஆனால் மறுபடியும் இதை விளக்கு மாதிரி தான் சொல்லணும். விளக்கு தீபம் எரியும் போது தீபங்கிறது ஒன்று இருக்குது, அந்த தீபத்தினுடைய வெளிச்சம்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. தீபங்கிறது திரியிலேருந்து எரியக்கூடிய, மேல் நோக்கி எரியக்கூடிய ஒரு அக்னி இருக்குள்ளே ஜுவாரை, அந்த ஜுவாரைக்கு தீபம்னு பெயர். வெளிச்சங்கிறது அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய பிரகாசத்துக்கு வெளிச்சம் அப்படின்னு பெயர். இது ரெண்டும் ஒன்றா ரெண்டாங்கிற விஷயங்கள்லாம் தனியாக இருக்குது, அது இருக்கட்டும். அப்போ தீபம் வெளிச்சம்னு ரெண்டு இருக்குள்ளே, தீபம் ஒரு திரவியம், வெளிச்சம் ஒரு திரவியம், ரெண்டும் ரெண்டு திரவியம். அந்த மாதிரி தான் ஞானங்கிறதும் ஆத்மாங்கிறது, ஆத்மாங்கிறது தீபம் மாதிரி, ஞானங்கிறது அதனுடைய வெளிச்சம் இருக்கு. ஞானங்கிறது ஆத்மாங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் இதுவும் திரவியம் அதுவும் திரவியம் தானே. அந்த வெளிச்சத்துக்குன்னு ஒரு நிறங்கள்லாம் இருக்க மாதிரி இந்த ஞானத்துக்கு தனியாக சில அவஸ்தைகள்லாம் உண்டு. அதனால் தீபம் தீப பிரபா என்ன தீபத்தினுடைய வெளிச்சம் மாதிரி ஆத்மாவும் ஞானமும், அதனால் இதுவும் ஒரு திரவியம்
அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதனால ஞானத்தை பத்தி மூணு விஷயம், ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னும், நித்தியமானது என்னைக்கும் அழியாதது என்னும், அது திரியமானது அப்படின்னும் மூணு விதமா சொல்லியிருக்காரு. ஞானங்கிறது எப்பவுமே இருக்கும் அப்படின்னா தூங்கும்போது இல்லையேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டுதான். அதுல தூங்கும்போது ஒரு ஞானமே இல்லையே, ஞானம் அழிவே அழியாது எப்பவுமே இருக்கணும், தூங்கும்போது ஒரு ஞானமும் கிடையாது அண்ணா தூங்கிட்டானா அப்படின்னா, அதுக்கு சமாதானம் சொல்ற, தூங்கும்போது கூட ஞானம் இருக்கு ஆனா நமக்கு தெரியாது அப்படிங்கிற. ஞானம் வந்து மங்கி இருக்கு, நமக்கு தெரியாது. தூங்கும்போது எதுவும் தான் தெரியாது, பக்கத்துல வெளிச்சம் இருந்தா கூட அது கூட கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா கதை மூடி இருந்துவான் இவன். ஆனால் வெளிச்சம் இருந்தாலும் தெரியாது, அதிலே சொன்னா வெளிச்சம் இருந்தா கரெக்டா எல்லாருக்கும் தெரியும், கண்ணுக்கு தெரியும், ஆனா தூங்கும்போது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்ப வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டானா, அது ஒரு விஷயத்தோட இருக்கும்போதுதான் நமக்கு தெரியும். ஏதாவது விஷயத்த பிரகாசம் பண்ணும்போதுதான், ஒரு இந்த ஞானத்தை மூலமா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த ஞானம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். ஞானத்து மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிற சமயத்துல, அதாவது தூங்குற சமயத்துல அந்த ஞானம் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது அப்படின்னு ஞானத்தினுடைய ஒரு சுபாவம். இப்பதான் தெரியும், இப்பதான் தெரியாது அப்படிங்கறதா நிறைய விஷயத்த கொண்டு வச்சலாம். இருட்டுல தெரியாது, வெளிச்சத்துல தெரியும் சொல்றோம் இல்லையோ. பானை இருக்கிறது இருட்டுல தெரியாது, வெளிச்சத்துல தெரியும். அந்த மாதிரி ஞானம் இருக்கிறது தூக்கத்துல தெரியாது, பத்து சமயத்துல தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம், சொல்லலாம். ஆனா ஞானங்கிறது எப்பவுமே அழியாம இருக்கும் அப்படிங்கிற. அந்த மாதிரி ஞானங்கிறது திரவியம் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. அடுத்த விஷயம், உஜவேத்யத்வ நித்யானுமேயத்வ பத பஞ்சக. இப்போ வேற பிற மதங்கள்லாம் பார்க்கணும். இப்ப வேதாந்த மதங்கிறது சொல்லியாச்சு, ஞானம் நித்தியங்கிறதும் ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படிங்கிறதும் ஞானம் திரவியம் அப்படின்னும். இதுல ஸ்வயம் பிரகாசம் அப்படிங்கறத பத்தி இப்ப முதல்ல விஷயம் ஆரம்பம். மற்ற பேர்லாம் வேற மாதிரி சொல்ற, ஒத்தம் நாய மதங்கிறது வேற மாதிரி இருக்கு. ஸ்வயம் பிரகாசம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை. ஞானம் எப்போ வந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். இந்த ஞானம் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. பானை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லலாம், ஏன்னா பார்க்கல, பார்த்தாதான் தெரியும். ஆனா ஞானம் எனக்கு ஞானம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் அவனுக்கு ஞானம் இருந்தால் அவனுக்கு கட்டாயம் தெரிஞ்சுதான் இருக்கும், அதுதான் ஸ்வயம் பிரகாசம். இதுல சில பேர் என்ன சொல்ற, ஒன்னாவது வாதம் ஞானம் எப்பவுமே ஸ்வயம் பிரகாசம் தான், தனக்கு தானே தெரியும் தான், வேற ஒன்னால இது தெரிஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு வாதம் இருக்கு, அது தப்புன்னுட்டார். ஞானம் தன ஞானம் தானா தெரியுங்கிறது வாஸ்தவம், ஆனா வேற ஒரு ஞானத்துல தெரிஞ்சுக்க அதுவும் முடியும், ரெண்டும் முடியும். இது தானாவும் தெரியும், இன்னொருத்தனாலும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொருத்தனால தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம். ஒண்ணு, இன்னொருத்தருக்கு வர ஞானம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அது தானா தெரியாது, நம்ம ஊகிச்சுதான் தெரிஞ்சுக்கலாம். ஓ, அவருக்கு நல்ல ஞானம் இருக்கு, அவர் செய்யற காரியத்தை வச்சு அவருக்கு நல்ல ஞானம் எல்லாம் இருக்கு, இல்ல அவர் பேசுற பேச்ச வச்சோ அவர் செய்யற காரியத்தை வச்சோ அவருக்கு ஞானம் இருக்குங்கிறத நாம ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவருடைய ஞானத்தை நம்முடைய ஞானத்தினால நாம தெரிஞ்சுக்கலாம், அப்படி வரும். அப்போ அவனுக்கு அவனுடைய ஞானம் மாத்திரம்தான் இருக்கும். இது வர ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய ஞானம்ங்கிறது தானா தெரியாது, அதை இவன் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கறது. இவன் தன்னுடைய ஞானத்தினால அவருடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், அப்படிதான் லோகத்துல எல்லாமே நடந்துருக்கும். அவருக்கு ஞானம் இருக்குங்கிறது அப்படி தெரிஞ்சுட்டுதான் நம்ம வேற பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியுமா தெரியாதா எல்லாத்தையும் வச்சுட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனையோ விவகாரம் லோகத்துல, குரு சிஷ்ய விவகாரம் உட்பட, குருவானவர் என்ன பண்றாரு, சிஷ்யனுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத அவர் ஊகிச்சு பார்த்துட்டு சிஷ்யனுக்கு தெரிஞ்ச விஷயத்த விட்டுட்டு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. சிஷ்யனானவன் குருவுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறத இவன் ஊகிச்சிருந்து இவங்கிட்ட போய் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி அவர்கிட்ட கேட்டான். நான் அதை யோசிச்சு பார்த்து இவன் மாதிரி ஏழாவது மாற்றி கேட்க கூடாது, அதனால சரியா கேட்கலாம். அவர் இது சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட போய் இவன் சிஷ்யனா போறான், தனக்கு தெரியாத விஷயம் அவருக்கு தெரியும், அதனால அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்க போறான். அதனால குருவுடைய ஞானத்தை ஊகிச்சுதான் சிஷ்யன் குரு கிட்ட போறான், சிஷ்யனுடைய ஞானம் எந்த அளவுங்கிறத ஊகிச்சுட்டு தான் குரு வந்து சிஷ்யனுக்கு பலன் சொல்லி கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள்லாம் சிஷ்யனுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, குரு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. இவனுக்கு என்ன கெப்பாசிட்டி உண்டு அப்படிங்கிறத பார்த்து இதை கேட்ட மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாரு. அதனால இவனுடைய ஞானத்தை ஊகிச்சுவார் அவர், இவனுக்கு புரிஞ்சுதா இல்ல எல்லாத்தையுமே ஊகிச்சுட்டு விடுவார். இப்போ முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுல அப்படிங்கிறது அவரு புரிஞ்சிடும், எல்லாமே புரிஞ்சிருந்தார் அப்படிங்கிறது அவரு புரிஞ்சிருக்கும். அதனால இன்னொருத்தருடைய ஞானத்தை நம்ம வேற ஒரு ஞானத்தினால தெரிஞ்சுக்கலாம். அதனால ஞானங்கிறது தானா தெரியும் அப்படிங்கிறது அவரவருடைய ஞானம் அவரவருக்கு தானா தெரியும் அப்படிங்கிறது தானே தவிர எல்லாருக்கும் தானா தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டானா,
ஞானத்தை இன்னொரு ஞானத்தால தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டாங்கன்னா, நமக்கு பழைய ஞானம் இருந்துதான் பிற்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 10 வருஷம் முன்னாடி நான் இப்படிலாம் இருந்தேன், நான் இப்படிலாம் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படி ஒரு ஞானம் வர்றது இப்போ அவருக்கு தெரியும். இப்போ அது தெரியும் போது இப்போ வரக்கூடிய ஞானங்கிறது வேற, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஞானங்கிறது வேற. இந்த ஞானத்தினால அந்த ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆகும். இதுலேருந்து கிடைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஞானம் அது இருக்கிறப்போ அது சுயம் பிரகாசமாக இருக்கும். அது கடந்த காலத்தில் ஆயிடுச்சுன்னா அப்போ வேற ஒரு ஞானத்தினால அதை தெரிஞ்சுக்கணும். நேற்று வந்த ஞானம் என்னங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி வேற ஒரு ஞானம் வரும். அந்த தான் நேற்று வந்த ஞானம், நான் நேற்று அப்படி நினைச்சேனே அப்படிங்கிறது அவன் இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம், ஸ்மரணத்தினால நினைச்சு பார்க்கலாம், இல்லை அனுமானத்தினால தெரியும், இப்படிலாம் உண்டு. அதனால ஞானம் சுயம் பிரகாசங்கிறது வாஸ்தவம், ஆனால் எப்பவுமே எல்லாருக்குமே சுயம் பிரகாசங்கிறது கிடையாது. அவரவருக்கு மாத்திரம் அவரவருடைய ஞானம் சுயம் பிரகாசமாகும். மற்ற பேர்லாம் மற்ற பேருடைய ஞானத்தை அவ வந்து ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும், அவருடைய பிரவருத்தியை கொண்டு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஞானமே இறந்த காலத்தில் ஆச்சுன்னா அப்போ வந்து சுயம் பிரகாசமாக இருக்காது. அது இருக்கிற காலத்தில் அது சுயம் பிரகாசம், அது காலம் முடிஞ்சு போச்சு, ஞானம் முடிஞ்சு போச்சு, வேற ஞானம் வந்தாச்சுன்னா அப்போ பழைய ஞானத்தை ஊகிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை ஸ்மரிச்சுக்கணும், நினச்சிக்கணும் எனக்கு இப்படி ஞானம் இருந்தது அப்படிங்கிறத நினச்சிக்கணும். சின்ன வயசுல எல்லாம் ஞானம் இருந்து இப்ப எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி ஞானம் இருந்துங்கிறது இப்ப தெரியுது இல்லையோ. அதனால ஞானத்துக்கு வந்து சுயம் பிரகாசமாக தான் தெரியும், வேற விதத்துல தெரியாதுங்கிறது கிடையாது. சுயம் பிரகாசமாகவும் தெரியும், வேற விதத்திலையும் தெரியும், இது ரெண்டு விதமாயும் உண்டு. அடுத்தது நித்யாமேயத்து மத பஞ்சகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது மீமாம்சா சாஸ்திரத்துல குமாரில பட்டனும் திறந்தார். குமாரில அப்படின்வா, இல்ல பட்டன் அப்படின்வா, இல்ல குமாரில பட்டன் சொல்லுவா, இப்படின்னா சொல்லுவா. இப்ப ரொம்ப பிரசித்தமானவர், ரொம்ப பெரிய மீமாம்சகர், பெரிய சாஸ்திரக்காரர். சாஸ்திரத்துல இவரை பத்தி தெரியாதவா யாரும் தெரியாது. இவர் ரொம்ப வேடிக்கையா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார். எந்த ஞானமுமே நமக்கு வந்த ஞானம் நமக்கே தெரியாது, அதை நாமளே அப்புறம் அனுமானம் பண்ணிக்கலாம். நமக்கு ஒவ்வொரு ஞானம் நமக்கு வந்திருக்குன்னு நாமளே பின்னாடி தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. எப்படின்னு கேட்டான்னா, இப்போ வீதியில ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோம், இவரை பார்த்தோன்னே வேற பண்ணுறான், இவர் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இவர் அவரை பார்த்த உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை 5 வருஷம் முன்னாடி இவரை வந்து வேற எங்கேயோ ஒரு ஊரில் வச்சு பார்த்துருக்கான். 5 வருஷம் முன்னாடி இவரை காசியில் வச்சு பார்த்துருக்கான்னு வச்சுக்கோம். 5 வருஷம் முன்னாடி காசியில் இவரை பார்க்கும்போது இவருக்கு முதல்ல ஒரு ஞானம் வந்தது அவரை பற்றி, இவர் இப்படிப்பட்டவர், இவர் நமக்கு வேண்டியவர் அப்படின்னு அவரை பற்றி ஞானம் வந்தது. இப்போ என்னாச்சு, அந்த ஞானம் இவருக்கு மறந்து போச்சு, காசியில் வந்த ஞானம்லாம் மறந்து போச்சு. ஆனால் அவரை பார்த்த உடனேயே இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு விஷயம் மாத்திரம் தெரிஞ்சுது. இவர் அறியப்பட்டவர், இவரை பற்றி அறிவு நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ அவரை பார்த்து நமக்கு என்றைக்கோ இவரை பற்றி ஞானம் வந்திருக்குங்கிறத ஊகிச்சுண்டு, அது எப்போ வந்த ஞானம் அப்படிங்கிறத அவன் நல்லா சிந்தை பண்ணி பார்த்து கடைசியில் ஓஹோ காசியில் இவரை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ காசியில் இவரை பற்றி ஞானம் வந்ததுங்கிறது இப்போ இவனுக்கு தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னா, அனுமானத்தினால தெரியாது, இப்போ இவரை பார்த்த உடனே அது தெரியுது. அது மாதிரி தான் எல்லா ஞானமுமே, அந்த ஞானம் வந்த உடனே அந்த வஸ்துவில் இருக்கலையோ அந்த பொருளில் ஒரு விஷயம் ஒன்று உண்டாகுது. இவரை பார்த்த உடனே இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம்னு சொல்ல முடியும், எங்கேயோ பார்த்துருக்கோம் அறியப்பட்டவர்னு இருக்கும், இவர் அறியப்பட்டவர். இந்த மாதிரி அறியப்படுதல்னு ஒன்று இருக்குது. ஞானம் வந்த உடனே அந்த வஸ்துவில் அதை நமக்கு தெரிஞ்சதாயிடும். இதை தெரிஞ்சதை வச்சு நமக்கு ஞானம் வந்திருக்குங்கிறத அவன் பின்னாடி ஊகிச்சுக்கணும். இந்த புஸ்தகம் நான் பார்த்துக்கினேன் அன்னைக்கு அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் அப்போ பார்த்த புஸ்தகம், உதாரண சுருக்கமாக சொல்லணுன்னா, பார்த்த விஷயம் பார்க்காத விஷயம்னு ரெண்டு இருக்கு, தெரிஞ்சின்ற விஷயம் தெரிஞ்சிக்காத விஷயம்னு ரெண்டு இருக்கு. அந்த விஷயத்தை பார்த்தாலும் இது தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமாக நமக்கு தெரியுமா. ஒரு ஆளை பார்த்தோன்னே இவர் தெரிஞ்சவரா தெரியாதவரா அப்படின்னு தெரியற மாதிரி, ஒரு வஸ்துவை பார்த்தோன்னே இது தெரிஞ்ச வஸ்துவா தெரியாத வஸ்துவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்ச வஸ்துவானா அப்போ அதை பற்றி ஞானம் நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம், தெரியாத வஸ்து ஆனால் அதை பற்றி ஞானம் நமக்கு வரலன்னு அர்த்தம். அப்போ ஞானம் வந்திருக்கா வரலையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இது தெரிஞ்சுதா தெரியலையா அப்படிங்கிறத வச்சு அதை கண்டுபிடிக்கணும். அதனால் எந்த வஸ்துவுமே ஞானம் வந்த அப்புறம் அது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்குங்கிறது ஒரு சுபாவம், அது அந்த வஸ்துவில் இருக்குங்கிற இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். குமாரில பத்திரோட வந்து தப்புன்னு தேசி முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன். எப்பவுமே நமக்கு ஞானம் வருமே தவிர இது தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்னு புஸ்தகத்தில் ஒரு தன்மையெல்லாம் கிடையாது. தெரிஞ்சது இவர் தெரிஞ்சவர் அவர் தெரியாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், நமக்கு ஞானம் வந்திருக்க வரது அர்த்தமே தவிர அவர் தெரிஞ்சவர் தெரியாது அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவர் தெரிஞ்சவர் தெரியாதவர் அப்படின்னு தெரிஞ்சவர்கிட்ட தனியாக கொம்பு உடைக்கிறது, தெரியாதவர் கொம்பு உடைக்கல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. தெரிஞ்சது தெரியலேங்கிறது நம்மகிட்ட இருக்கிற வித்தியாசம் தான், பார்க்குறவங்கிட்ட இருக்கிற வித்தியாசம் தான்.
அதனால வஸ்தூல அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு இதை கண்டிச்சுட்டார். அடுத்த விஷயம், பிரமா விபரிய துவாபர தர்க்க ஊக ஸ்வரூபவித்து. ஞானங்கிறது பல விதமா இருக்கும், அதெல்லாம் இப்ப எடுத்து சொல்றேன். எந்தெந்த அஞ்சு விதமான ஞானத்தை இப்ப இதுல எடுத்து சொல்லியிருக்க வரிசையா பாக்கலாம். பிரமாணம் ஒண்ணு, விபரியம் ஒண்ணு, ஊகம்னு ஒண்ணு, தர்க்கம்னு ஒண்ணு, பிரமா விபரியம் சம்சயம்னு ஒண்ணு, அஞ்சு விதமா எடுத்து சொல்றது. வரிசையா ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம். முதல்ல வந்து பிரமா. பிரமா அப்படின்னா சரியான ஞானம் இருக்கும், விபரியம்னா தவறான ஞானம் இருக்கும். ஞானத்துல ரெண்டு விதம் இருக்கும், சரியா ஞானம் வரும், கரெக்டான வர ஞானம் யதார்த்த ஞானம் அப்படின்வா. இன்னொன்னு அயதார்த்த ஞானம், யதார்த்தத்துல இல்ல அது பிரம்மன்னு பெயர், இதுக்கு பிரமான பெயர். இது தமிழ்ல இருக்கும்போது ரெண்டும் பிரமான வரும், அது நாலாவது பிரா. இது முதல் தமிழ்ல எதிர்த்து பெரிய பிரச்சனை இருக்கும். ஒன்னு பிரமா, இன்னொன்னு பிரமா அப்படின்னு இருக்கு. பிரம்மம்னா தப்பான ஞானம், ஞானம் வந்துட்டா நான் தப்பா இருக்கு. பிரமா அப்படின்னா சரியான ஞானம். சரியான ஞானம்னா என்னன்னு கேட்டானா, கயிறை பார்த்து இது கயிறு அப்படி ஞானம் வந்தாலும், இல்ல முத்துச்சிப்பியை பார்த்து இது முத்துச்சிப்பி அப்படி ஞானம் வந்தாலும் இதெல்லாம் சரியான ஞானம். கயிறை பார்க்கும்போது இது பாம்பு சர்ப்பம் ஞானம் வந்தா அது தப்பான ஞானம். முத்துச்சிப்பியை பார்த்து இது வெள்ளி துண்டு, கடையில வெள்ளி துண்டு போட்டுவான், வெள்ளி இப்ப சொம்பெல்லாம் பண்றதுக்கு பீஸ் பீஸா வெள்ளி எடுத்து போட்டுவான். அந்த மாதிரி சில கிளிஞ்சல்கள்லாம் நல்லா சட்டையா பழப்பளவுல மின்னும் போது வெள்ளி மாதிரி மின்னும், அதை பார்த்த உடனே இது வெள்ளி அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாங்கன்னா அது பிரமம். அதனால பிரமாஜானம் பிரமஜானம் என்ன ரெண்டு இருக்கு. இது இது ரொம்ப பிரதானமான ரெண்டு பேரம் ஞானத்துல, பிரமாணம் அப்பிரமாணம், நட பிரமாணம் பிரமம் என்னும். இத பத்தி எல்லாம் சரியா சொன்னவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இது பெரிய விஷயம், இது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. மண்டை உடச்சுண்டு இதுல கனா விடான்னு பல மதங்கள் இருக்கு, இதுலயே வரப்போறது நிறைய விஷயங்கள்லாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஞானம் பிரமாவா? ஆமாம் பிரமா. அது எப்படி பிரமாவா இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த ஞானம் வந்தப்புறம் அந்த ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரவிற்த்தி செய்வான். அதுல அந்த பிரவிற்த்தி உனக்கு சபலம் ஆச்சுன்னா அது ஞானம் சரியானதுன்னு அர்த்தம். இந்த பிரவிற்த்தி உனக்கு சபலம் ஆகலைன்னா அது தப்புன்னு அர்த்தம். உதாரணம், இந்த முத்துச்சிப்பியை போய் வெள்ளியும் நினைக்கிறான் வச்சுக்கோம், உடனே என்ன பண்ணுவான்னா அடுத்த கஷணம் அந்த வெள்ளி அப்படியே எடுத்துன்னு போய் ஆத்துக்கு போய் கடையை கொடுத்து மோதனம் பண்ணிக்கணும்னு நினைச்சுருவான். அடுத்து என்ன பண்ணுறது, கிட்ட போய் கையில் எடுத்து பார்த்தான்னா அது ஒன்றும் இல்லை, ஓடுது, கிழிஞ்சல் ஓடு. அப்போ இவனுடைய பிரவிற்த்தி எல்லாம் வீணாக போச்சுக்கும், இவன் நினைச்ச மாதிரி பிரவிற்த்தி நடக்கலை. எந்த ஞானம் வந்த அப்புறம் அந்த ஞானத்திலேருந்து ஒரு இச்சை வந்து, அந்த இச்சையிலேருந்து ஒரு பிரவிற்த்தி வந்து, அந்த பிரவிற்த்தி சபலமாச்சுன்னா அப்போ அந்த ஞானம் பிரமாணம். எந்த ஞானம் வந்தப்பறம் இந்த பிரவிற்த்தி பண்ணி அந்த பிரவிற்த்தியானது சபலம் ஆகலை அப்படின்னா, அப்போ அந்த ஞானம் வந்து தப்பான ஞானம் அப்படின்னு அர்த்தம். அதனால பிரவிற்த்தியை வச்சுட்டு ஞானம் சரி தப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் பொதுவாக எல்லா ஞானமுமே பிரமாவாக தான் இருக்கும். ஞானங்கிறது பிரமாவாக இருக்கிறது அதுக்கு சுபாவம், சுபாவம் தான். நமக்கு எந்த ஞானம் வந்தாலும் நம்ம ஞானத்துக்கு ஒரு நல்ல சுபாவம் கொடுத்துருக்கேன் பெருமாள். இருக்கிறத இருக்கிறபடி தான் நம்ம ஞானம் கிரகிக்கும். புஸ்தகத்தை பார்த்து வேறு மாதிரியாக கிரகிக்காது. அது எப்போவது தோஷத்தினால அப்படி வருமே தவிர, தோஷம் தோஷம் ஏதாவது இந்திரிய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அப்போ மாறி தெரியுமே தவிர, பொதுவாக என்ன வஸ்து என்ன இருக்கோ அதுதான் நமக்கு தெரியும். வஸ்து ஒன்று இருக்கு நமக்கு வேற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ வேணா கல்லில் தோஷம் இருந்தால், மஞ்சளாமல் தோஷம் இருந்தால் அப்போ எல்லாம் மஞ்சளாக தெரியும். அது கல்லில் இருக்கிற தோஷம், இல்லை திமிரம்னு ஒரு தோஷம், அந்த தோஷம் இருந்தால்னா சந்திரன் கூட ரெண்டாக இருக்க தெரியுமா? ஒரு சந்திரன் இருக்கிறது ரெண்டு சந்திரனாக தெரியும். இந்த கல்லில் ஏதோ ஒரு திமிரங்கிற தோஷத்தினால, அது மாதிரி இந்திரியத்தில் இருக்கிற தோஷத்தினாலேயோ வேறு ஏதாவது காரணத்தினாலும், வேறு காரணம்னா தூரத்தில் இருக்க, அப்போ வந்து ரொம்ப தூரத்தில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம், அப்போ மாற்றி தெரியும் நமக்கு. இப்போ சிப்பியே வெள்ளியாக தெரியுறதுனா அதுக்கே காரணம், அதுக்கே காரணம் தோஷம்தான். சிப்பி சிப்பியாக தான் தெரியணும், அதுதான் ஞானத்துக்கு சுபாவம். ஏன் அது வெள்ளியாக தெரியுறது அப்படின்னு கேட்டான்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அது நம்ம தூரத்தில் இருக்கிறபடினாலேயோ வேறு ஏதோ காரணத்தினாலேயோ அந்த வெள்ளியினுடைய தனித்தன்மைகளான சிறது நமக்கு தெரியாமல் மறைச்சிடணும். கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறாங்கன்னா பாம்புக்கு மட்டுமே சில சுபாவம் உண்டு, நல்லா வளைஞ்சி வளைஞ்சி போகும், அதெல்லாம் இல்லாமல் இருக்க போகும். அதனால் இவனால் அதுக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்போ என்ன விஷயம் கேட்டானா, எல்லா ஞானமும் பிரமாவாக தான் இருக்கும், ஏதோ ஒன்று ரெண்டு ஞானம் மாத்திரம் தோஷத்தினால பிரமமாக இருக்குது, அது தப்பாக போச்சுன்னா அதனுடைய பிரவிற்த்தி சரியாக வர மாட்டேங்கிறது. அதனால் என்னன்னு கேட்டான்னா, பிரமா ஞானம்னா என்னன்னு கேட்டானா, சரியான பிரவிற்த்திக்கு காரணமாக இருந்தால் அது பிரமா ஞானம். பிரவிற்த்தி விஃலமாச்சுன்னா
விபரமாச்சுன்னா பலன் இல்லாத போச்சுன்னா அப்ப அதுக்கு காரணமான தியானம் தப்பான தியானம் இன்னொரு லட்சணம் சொல்லியிருக்காரு. இதுல வந்து வேதாந்திகள் மதத்துல ஒரு விஷயம் சொல்ற, எல்லா தியானமே சரியானதுதான் ஒண்ணு சொல்லிருக்காரு. இதை பத்தி பின்னாடி பாக்கலாம். தப்பான தியானம் ஒண்ணு கிடையாதுன்னு ஒரு மதம் இருக்கு, அதுதான் தேசியன் ஆதரிச்சிருக்காரு. எல்லா தியானமே சரியானதுதான் அப்படின்னு கயரை பார்த்து இது பாம்புன்னு சொல்றானே அது கூட சரியா அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு விதத்துல சரிதான் இருக்காரு. எந்த விதத்துல சரி அப்படின்னா, இது பாம்புன்னு சொல்லியோ, இதுனா என்ன அர்த்தம்னா இதுனா என் முன்னாடி இருக்கிற வஸ்துன்னு அர்த்தம். அது சரிதானா? அது சரிதான், முன்னாடி இருக்க வஸ்து முன்னாடி தான் இருக்கு, அதனால அது சரிதான். ஏன்னா அதை போய் பாம்புன்னு நினைச்சானே அதுதான் தப்பு இல்லையா அப்படின்னா, அது இவர் என்ன சொல்ற, அதனுடைய அம்சங்கள் இதுல இருக்குங்கிற பாம்புடைய அம்சங்கள் அந்த கயிறுல இருக்கான். சில அம்சங்கள்லாம் இருக்கு, எல்லாத்துலயுமே எல்லா அம்சங்களுமே கலந்துருக்கு. எப்பவுமே இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டியில எல்லாம் கலந்து குழப்பம் கலந்துதான் இருக்கு. சிருஷ்டியில பஞ்சபூதங்களும் கலந்துதான் எல்லா சிருஷ்டியும் நடக்குது. நடக்காம கலக்காம எந்த சிருஷ்டியுமே கிடையாது. கலக்காம இருந்தா சிருஷ்டியை பண்ண முடியாது. இப்ப நம் பூமின்னு எதை சொல்றோம், அது பூமி மாத்திரம் இல்லை, அதுல பூமி ஜலம் தேஜஸ் சுவாமி ஆகாசம் எல்லாம் கலந்துருக்கு. அந்த பஞ்சபூதமும் கலந்து அதுலிருந்துதான் எல்லா வருஷமே உண்டாது. அப்படி பார்த்தா எல்லாத்துலயுமே எல்லாமே கலந்துருக்கு. அது சிலது மாத்திரம் தெரியும், சிலது தெரியாத போகும். அதெல்லாம் தோஷம் தான் காரணம் அதுக்கு. ஆனால் ஞானம் சரியாதான் இருக்குங்கிறத பல விதமா சொல்ற, அது பின்னாடி பார்க்கலாம். இது பிரமாஜானம். பிரம்மஜானம் அப்படின்னு கேட்டானா முன்னாடி சொன்ன மாதிரி தப்பா நினைக்கிறது. அதுவும் நம்ம அதை பத்தியான விஷயங்கள் நிறைய 17 திருநாமும் வரப்போறதுமே இந்த பிரம்மஜானத்தை பத்தி, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து 3வது சம்சயம். சம்சயம்னா சந்தேகமா வர ஞானம், இதுவா அதுவா அப்படிங்கிற வர ஞானம் சம்சய ஞானம். சம்சய ஞானத்துல இதுவா அதுவா இது அது ரெண்டு பரஸ்பர விருத்தமா இருக்கும். அப்படின்னா சம்சய ஞானம் வரும். ஆணா பெண்ணா அப்படின்னு சம்சய ஞானம் வரும். இப்போ ஆணா இருந்தா பெண் இல்லை, பெண்ணா இருந்தா ஆண் இல்லை அப்படி இருந்தா, அப்படி இருந்தா சம்சயம். இவன் மனுஷனா இல்ல ஆம்பளையா அப்படின்னு இருந்தா சம்சயம் கிடையாது அது. ஏன்னா இது ரெண்டு விருத்தம் கிடையாது. கொஞ்சம் மனுஷனாவும் இருப்பான், அவன் ஆம்பளையாவும் இருப்பான். அதனால அப்படின்னா சம்சயம் வராது. சம்சயங்கிறது பரஸ்பர விருத்தமான ரெண்டு சுபாவங்களை ஒரு வஸ்தூல, ஒரே வஸ்தூல பரஸ்பர விருத்தமான ரெண்டு சுபாவங்களை ஏறிட்டு இதுவா அதுவா அப்படின்னு வரும். அதுல ஒண்ணு சரியா இருக்கும், ஒண்ணு தப்பா இருக்கும் அப்படி இருக்கிறது அதுக்கு சம்சயம் பேர். தூணா மனிதனா அப்படின்னு இதுல உதாரணம் இருக்கு. தூரத்திலே ஒருத்தம் பாக்குறான், அஸ்தமன வேலையில ராத்திரி கிட்டத்தட்ட 7 மணி சூரியன் மறைஞ்சது சமயம். அப்ப கோடியிலேன்னு பார்த்தானா அங்க கருப்பு தெரியுது, அங்க யாரோ நிக்கிறாங்கிறது தெரியுது. அது நிக்கிறது தூண் நிக்கிறதா இல்ல மனுஷன் நிக்கிறானா தெரியல. தூணும் ஆல்ரெடி இருக்கு, மனுஷனும் ஆல்ரெடி இருக்கான், அந்த மாதிரி நிச்சுவோம். அப்ப இருட்டுல சின்ன விளக்கு இருக்கு, ஏதோ கொஞ்சம் விளக்கு இருந்தாலும் ஏதோ இருக்குங்கிறது தெரியணும் இல்லையோ, அதுக்காக சின்ன விளக்கு. அது தூணா மனுஷனா அப்படின்னு தெரியல. அப்ப சம்சயம் வருது, இது தூணா மனுஷனா? இப்ப தூணா இருந்தா மனுஷன் இல்ல, மனுஷனா இருந்தா தூண் இல்லை, ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். இந்த சம்சயம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, தூணுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய சமானமான தர்மங்கள்லாம் அதுல இருக்கு. தூண் ஆல்ரெடி இருக்கு, இதுவும் ஆல்ரெடி இருக்கு, மனுஷனும் ஆல்ரெடி இருக்கான். தூணும் கருப்பா இருக்கு, மனுஷனும் கருப்பா இருக்கா, இதுவும் கருப்பா இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்து தூணும் வந்து கொஞ்சம் சிரமா ஓரளவு பெருமனா அப்படி இருக்கு, இதுவும் அப்படி இருக்கு. ரொம்ப பெருமனா இருந்தா அப்ப சந்தேகம்லாம் வராது. இன்னொரு முக்கியமானது, மனுஷனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய சுபாவம் என்ன கேட்டாலும் கையை காலு அதெல்லாம் அது இவனுக்கு கண்ணுக்கு தெரியல. கை கால்லாம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. அதனால விசேஷமான தன்மைகள்லாம் தெரியாமல் பொதுவா இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் நமக்கு தெரிஞ்சு தூண் மாதிரியே இது இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்ப அதனால ஒரு சம்சய ஞானம், இதுவா அதுவா அப்படின்னு சம்சய ஞானம் பெறுவார். அதனால ஒரு வஸ்து தெரியணும், அந்த ஒரு வஸ்துல ரெண்டு சுபாவம் தெரியணும், அந்த ரெண்டு சுபாவத்துல எதுவும் நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கணும், ரெண்டு சுபாவம் பரஸ்பர விருத்தமா இருக்கணும், இது இருந்தா அது இருக்காதுன்னு இருக்கணும். அப்போ இதுவா அதுவா அப்படிங்கிற சம்சயமானது உண்டாகும். இதை பத்தி விளக்கம் பின்னாடி 332 வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 104 திருநாமற்றல் வரப்படும். ஏன்னா சம்சயங்கிறது சரியான ஞானமா தப்பான ஞானமா அப்படின்னு கேட்டா தப்பான ஞானம் தான். ரெண்டு ஒண்ணுதான் சரி, இன்னொரு தப்பு இல்லை. ஆனால் தப்பான ஞானம் கேட்டா அதையும் ஒரு விதத்தில் பார்த்தா அது சரியான ஞானம் அப்படின்னு சொல்லலாம். சம்சயம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதனுடைய விசேஷ தர்மம் நமக்கு தெரியாது அப்படின்னால. கை காலம் தெரிஞ்சிருக்குன்னா அப்புறம் சம்சயம் போகும் அப்படின்னு கேட்டானா விசேஷ தன்மைகள்லாம் தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் சம்சயம் போயிடும். சம்சயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நியாயசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. ஏன்னா சாஸ்திரம் படிக்க வரவனே சம்சயத்தோடு தான் வருவான். எப்பவுமே எந்த விஷயமே நமக்கு நல்லா தெரியணும்னா முதல்ல அதில் சம்சயம் இருக்கான், இருந்தால் தான் அது பின்னாடி நமக்கு நல்லா தெரியும். சம்சயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம்.
ரெண்டு பேருக்கு சந்தேகம் வராதுன்னு யாரு பாத்தியாயினு ஒருத்தர் சொல்றாரு. அவர் சொல்றார், நான் நிர்ணயித்தே இருக்கேன், நான் சம்சயத்தை இருக்கேன், நான் நிர்ணயித்தே இருக்கேன், நான் அஜ்ஞாத்தே இருக்கேன், நியாய பிரவர்த்தே கிந்து சம்சயத்தே இருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த சாஸ்திரம் சொல்லி வாதம் பிரதிவாதம் விசாரம் எல்லாம் இதெல்லாம் ரெண்டு இடத்துல வருன்றிருக்காரு. என்ன கேட்டானா, சம்சயமா இருக்கும் அப்பதான் இந்த விசாரணை பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்லா நிச்சயமா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப விசாரணை பண்ண முடியாது. நிச்சயமா தெரிஞ்சிருக்கேன் அப்போ விசாரம் வராது. இல்ல அடியோட தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் விசாரம் தெரியாதான விசாரம் வரும்போது அது இருக்கிறதே தெரியல அப்படின்னா அப்பதான் விசாரம் வராது. ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா அதுல விசாரம் வரும். ஆத்மாங்கிறதே தெரியாம சரியிருக்க மாட்டோம் நினைச்சு இந்த கொடுக்கு விசாரம் பண்ண போறது இல்லை. இல்ல ஆத்மா பத்தி நல்லா தெரிஞ்சுட்டுட்டா உப்பு எடுத்த பார்த்து அப்படின்னா அவனும் விசாரம் பண்ண போறது இல்லை. அதனால அறகுறையா யாருக்கு தெரியுமோ அவனுக்குதான் விசாரங்கள் எல்லாம் வரும். சம்சயமா யாருக்கு தெரியுமோ அவனுக்குதான் விசாரங்கள் எல்லாம் வரும். அதனால சம்சயங்கிறது ரொம்ப முக்கியங்கிறவர் யாரு, வாட்சி ஐனங்கிறவர். சாஸ்திரம் படிக்கிறவளுக்கு சம்சயம் எத்தனை சம்சயம் உள்ளவசன கட்டம் நல்லதுன்னு அவர் என்ன கஷ்டம் கேட்டா கடைசி வரைக்கும் சம்சயத்தோடு இருக்கக்கூடாது, அது சரியாக்கிக்கணும். அவ்வளவுதான் சம்சயமே அப்படியே இருந்துட்டோம்னுட்டா அப்புறம் வந்து சம்சயத்தா வினஸ்தின்னு ஒரு பழமொழி இருக்கு சம்ஸ்கிருத்தம். சம்சயத்தோடு இருக்க நாசம் அடைவான்னு அர்த்தம். அது மணி வேணா என்ன அந்த விஷயம் தெரியாமே போயிடும் அப்படின்னு அர்த்தம். இப்படியா அப்படியா 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 நினைச்சுன்னே என்ன வச்சுக்கோங்க, இது சாப்பிடலாமா வேணாமா சாப்பிட முடியா இல்லையா அப்படின்னு கேட்டால் கடைசி சாப்பிட முடியாது. அது லிஸ்ட்டு தெரிஞ்சுதானே அவன் சாப்பிட முடியும். சம்சயத்தோட சாப்பிடலாமா கூடாதா சாப்பிட்டா நல்லதா கெட்டதா இதே சம்சயத்தோட இருந்தானா அவருக்கு ஆகாரம் கிடைக்க ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும். இது சம்சயம். அடுத்து ஊகம் ஒன்று, ஊகம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஊகிச்சுக்கிறது. சம்சயத்துல இப்படியா அப்படியா அப்படிங்கிறத பார்த்து கருத்தில் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஊகத்துக்கு எத்தறதுக்கு ஊகம் ஊகம் அப்படின்னு பேர். இது ஒரு அனுமானம் மாதிரியான ஒரு ஞானம். ஒரு காரணத்தை வச்சு இவன் தூணா மனுஷனான்னு சம்சயம் வந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஏதோ கை காலம் தேவையில்லாம இருக்கு, முக்கால்வாசி இது மனுஷனா தான் இருக்கும் அப்படின்னு அது ஊகம். நான் ஊகிக்கிறேன் இது மனுஷனா தான் இருக்கும், ஏன் வந்து அவனா இருக்கும் பா அந்த கருப்பனா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப அது ஊகம் என்ன பேர். ஊகம்ங்கிறது சம்சயம் இல்லை, நாமே ஊகிச்சுக்கிறோம் போய் இப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நம்மளே ஊகிச்சுக்கிறது. இப்ப மழை வரும்னு நினைக்கிறேங்கிறா, மழை வரும்னா எனக்கு என்னமோ தோன்றது மழை வரும்னு அப்படின்னா இதெல்லாம் தான் ஒரு ஊகம். இது சில காரணங்கள் வச்சுட்டு எனக்கு மழை வரும்னு தோன்றது. அடுத்து தர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஞானத்துல தர்க்க ஞானம் ஒண்ணு இருக்கு. தர்க்க ஞானம்னா என்னன்னு கேட்டா இல்லாததை இருக்கிறதாவோ இல்ல இருக்கிறத இல்லாததாவோ இவன் வந்து ஊகிச்சு சொல்றது தர்க்க ஞானம் அப்படின்னு பெயர். அதாவது மழை இல்லாத இடத்துல இங்க மழை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அது தர்க்கம். இங்க மழை இல்ல மழை பெய்யுற இடத்துல மழை இல்லாட்டா நான் எத்தனை ஓடி போயிருப்பேன் அப்படின்னா அது தர்க்கம். அதான் மழை பெஞ்சுட்டு இருக்கு, ஏன்டா இங்க நினைக்கிறேன்னா மழை பெய்யிருந்து இருக்கு. மழை இல்லாம இருந்ததுன்னா நான் இத்தனை நேரம் அங்க போய் நான் இந்த காரியத்தை சாதிச்சிருப்பேன் அப்படின்னா இது தர்க்கம்னு பெயர். இல்லாததை ஊகிக்கிறதுக்கு தர்க்கம் அப்படின்னு பெயர். அது சில சமயம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன தர்க்கம் பண்ணாதான் சில சமயம் வந்து காரியங்கள்லாம் நடக்கும். இது எப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு இல்லாததை ஊகிச்சாதான் காரியங்கள்லாம் நடக்கும். நான் ஒழுங்கா பரீட்சை எழுதிருந்தா பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னா அது தர்க்கம். இல்லை எழுதுறது இல்லையோ தர்க்கம் எழுதிருந்தா பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு, இல்லை எழுதுனா ஃபெயில் ஆயிருப்பேன் அப்படின்னு தர்க்கம் வரும். எழுதின அப்ப நல்ல வேலை நல்லா எழுதிட்டேன், அந்த கேள்விக்கு மாத்தம் பதில் எழுதலைன்னா நான் ஃபெயில் ஆயிருப்பேன் அப்படிங்களா, அப்ப எழுதி பாஸ் பண்ணிருக்கான் இவன் நடக்கான். அந்த மாதிரி இல்லாததை சொல்றது தர்க்கம். இது வந்து ரொம்ப தேவைங்கிற அது குறிப்பா வந்து அனுமானத்துல இல்ல வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றச்ச வியாக்கியானம் பண்ணச்ச அதுக்கெல்லாம் ரொம்ப தேவையா இருக்கு தர்க்கம். நீ அந்த மாதிரி அர்த்தம் சொன்னாதான் அது இந்த மாதிரி அனர்த்தம் ஆயிடும், அதனால அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாது இப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு நேரம் கொண்டு போறதுக்கே தர்க்கம். பிரத்யத்துல கூட தர்க்கம் வேண்டியிருக்கு. சில சமயம் பிரத்யத்திலேயே எல்லாம் மஞ்சளா தெரியுது, ஏன் மஞ்சளா தெரியுது, நேற்றெல்லாம் வெள்ளையா தெரிஞ்சுது இன்னைக்கு ஏன் மஞ்சளா தெரியுது அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு, ஏதோ தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இல்லாட்டா அது வெள்ளையா தெரியும், தோஷம் இருக்கவே மஞ்சளா தெரியுது அப்படிலாம் தர்க்கம் பண்றோம். சங்கமானது வெள்ளையா இருக்கும், சங்கு என்ன ஆனாலும் வெள்ளையா தான் இருக்குமா, சங்கத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு, என்ன பண்ணாலும் சங்கத்தினுடைய வெறுப்பு மாறாது அது அப்படியேதான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மஞ்சளா தெரியுது அவன் யோசிச்சு பார்க்கணும் தர்க்கத்தை இப்ப அப்ளை பண்றான், சங்கம் என்ன ஆனாலுமே வெள்ளையா தானே இருக்கும் நமக்கு ஏன் மஞ்சளா தெரியுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்ப சங்கிட்ட தான் ஏதோ தோஷம் இருக்கு அப்படின்னு தர்க்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இது பிரத்யத்துல. அனுமானத்துல இன்னும் ரொம்ப வேடிக்கையா வரும். அனுமானத்துல ஒருத்தன் புகை இருக்கிறத பார்த்து தீ இருக்குன்னு அனுமானம் பண்றான், மேல புகை இருக்கு அதை பார்த்தோன்னே உள்ள அது நெருப்பு இருக்கு அப்படிங்கறத இவன் அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோ. அப்ப
பக்கத்துல இருக்கார் கேக்குறாரு, ஏன்னா புகை இருக்கு, புகை தானே இருக்கு, தீ இருக்குன்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா எங்க புகை இருந்தாலும் கட்டாயம் தீ இருக்கும், தீ இல்லாம புகை இருக்காது, எங்க புகை இருந்தாலும் கட்டாயம் தீ இருக்கும். எப்படி உனக்கு தெரியும்னா, நான் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எங்க அம்மா அடுப்புல தனியை பண்ணும் போதெல்லாம் புகை வரும், அதனால வேற புகை போக்கிற புகை இருந்தா உள்ள தீ இருக்கு. ஆனா நான் சின்ன வயசுலயே பார்த்துட்டு இருக்கேன், எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் தீ இருக்கு. எத்தனை இடத்துல பார்த்த அப்படின்னு கேட்டா, நான் ஒரு 1000 இடத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னா. இப்பதான் ஒரு கேள்விக்கு ஒரு தர்க்கம் பண்ற, நீ 1000 இடத்துல பாத்தீங்களோ, 1000 இடத்துல புகை இருக்கு தீ இருக்கு, ஆனா இந்த ஒரு இடத்துல புகை இருக்கு தீ இல்லைன்னு வச்சுப்போம், என்ன போங்கிறது. 1000 இடத்துல இருந்த மாதிரிதான் 1001 இடத்துல இருக்கணும்னு நிர்பந்தம் நிர்பந்தம் கிடையாது. எல்லா இடத்துல அப்படி இருக்குப்பா, இங்க புகை இருக்கு இங்க தீ இல்லை, இங்க தீ இருக்கு நீ எப்படி தீர்மானமா சொல்லலாம், சொல்ல முடியாது, இந்த நெருப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோயேன் அப்படின்னார். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், இவன் பதில் சொன்னாதான் இவன் விஷயத்தை ஸ்தாபிக்க முடியும். எப்பவுமே அனுமானங்கிறது அப்படிதான், நம்ம எந்த ஊகித்து தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அந்த கேள்விக்கு பதில் தர்க்கம் கையில இருக்கணும், அப்பதான் அனுமானம் பண்ண முடியும், இரட்டா பண்ண முடியாது. இப்போ அவர் கேட்டபோது இவன் பதில் சொல்றான், இங்க புகை இருக்கு தீ நெருப்பு இல்லைன்னு தானே வச்சுக்கோன்னு சொல்றாரு, ஆனா நெருப்பு இல்லாட்ட எப்படி புகை வரும்னு கேக்குறான், நெருப்பு இருந்தாலும் புகை வரும், ரெண்டா புகையே வராது, நெருப்பு இல்லாம புகைங்கிறது வர முடியாது, ஆனால் நெருப்பு கட்டாயம் இருக்கு, நெருப்பு இல்லாட்டா புகை வர, அதனால இங்க நெருப்பு இல்லாட்டால் இங்க புகையும் இருக்காது அப்படிங்கிறார். இதுதான் தர்க்கம், நெருப்பு இருக்கு புகையும் இருக்கு, ரெண்டும் இருக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி ஞானம் வருது, இங்க நெருப்பு இல்லாட்டா புகையும் இருக்காது, அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டார். நெருப்பு புகையை குறிச்சு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தணும், இல்ல தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கணும். இந்த மாதிரி தர்க்கங்கள்லாம் இருந்தாதான் வந்து அனுமானம் பண்ண முடியும், அந்த மாதிரி சாஸ்திரத்தினுடைய அர்த்தமும் இந்த மாதிரி தர்க்கத்தினாலதான் நாம வந்து நிர்ணயம் பண்ண முடியும், இல்லாட்டா நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால சமிச்சயங்கிறது எப்படி முக்கியமோ அது மாதிரி தர்க்கங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம், அம்சங்கிறது ஆதாரம் முக்கியம், தர்க்கத்துக்கு வந்து சககாரி காரணம் என்ன பெயர், அதாவது ஒரு பிரமாணத்தினாலே நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது தர்க்கம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், கூட சககாரம் பண்ணும். தர்க்கத்தினாலுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் தர்க்கத்தினுடைய சககாரத்தினால நம்ம பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இதை நெய்யாய்க்கணும் சொல்றா இங்கேயும் சொல்லியிருக்கார். ஆக பல விதமான ஞானம் இருக்கு, இதுல 5 விதமான ஞானத்தை இப்போ சொல்லியிருக்கார். பிரமா என்னு ஒண்ணு, விபரியம் என்னு ஒண்ணு, துவாபரம் என்னு ஒண்ணு, தர்க்கம் என்னு ஒண்ணு, ஊகம் என்னு ஒண்ணு. பிரமாணா சரியான ஞானம், விபரியம் அப்படின்னா தவறான ஞானம், துவாபரம் அப்படின்னா சம்சயம், தர்க்கம் அப்படிங்கறது பார்த்தோம், ஊகம் என்னு ஒண்ணு ஊகித்தல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஸ்வரூபவித்து இதனுடைய ஸ்வரூபங்களை எல்லாம் சரியா தெரிஞ்சுட்டு அதெல்லாம் எடுத்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் விஸ்தாரமா இருக்கு ஸ்லோகங்கள்ல, விஸ்தாரமா இருக்கு, அதுக்கு மேல இன்னும் விஸ்தாரமா மேல வரப்போறது, நிறைய சம்சயத்தை பத்தி தப்பான ஞானத்தை பத்தி எல்லாம் நிறைய வரப்போறது. அவங்க தேசியம் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்காகவே ஒரு புஸ்தகம் ஒன்று சாதிச்சிருக்கேன், அதாவது இந்த மாதிரி ஞானத்தை பத்தியான விஷயங்கள் தெரியறதுக்காக ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுக்கு நியாய பரிசுத்தின்னு பேர், நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தனம், தத்துவமுக்தாகலாகும், சர்வார்த்த சித்தி, அதிகரண சார் அப்படின்னு மாதிரி பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நியாய பரிசுத்தி அப்படிங்கிறது நியாய சாஸ்திரத்தை பற்றியானது, நியாய சாஸ்திரங்கிறது பிரமாணத்தை பற்றியானது, அதாவது சரியான ஞானம் எப்படிங்கிறத பற்றியானது. அதனால் அந்த புஸ்தகத்தில் விஸ்தாரமாக இதை பற்றி, இது தர்க்கம் ஊகம் சம்சயம் எல்லாத்த பற்றியுமே எத்தனை விஸ்தாரமாக சொல்ல முடியுமோ அத்தனை விஸ்தாரமாக சொல்லி அதில் மற்ற மதத்தினுடைய கருத்து என்ன, வேதாந்த மதத்தினுடைய கருத்து என்ன, இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி எது சரி எது தப்பு எல்லாம் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் கடினமான கிரந்தம், அது சாஸ்திர விசாரம் போகும்போது கொஞ்சம் கடினமாயிடும். இப்போ அதே மாதிரிதான் இங்க தத்துவ முத்தா கலாபத்திலையும் இதனுடைய விஷயங்களை பத்தி சொல்லும்போது சம்சயம் விபரியம் முதலான விஷயங்கள்லாம் சொல்லும்போது விசாரமான சாதிச்சிருக்காரு. இருந்தா கூட ஒரு கோடிட்டு காண்பிக்கிற ரீதியில அது சுருக்கமா மாண்ப இப்ப பாத்துருக்கோம் இவ்வளவு போருங்கிறபடினால. அடுத்த திருநாமம் பிரமாண லக்ஷணஜ்ஞஹா, பிரமாயோட லக்ஷணத்தை தெரிஞ்சின்றவர், பிரமாணா சரியான ஞானம், சரியான ஞானத்தோட லக்ஷணத்தை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு இருக்கு. அதாவது யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேதவிதாம் மதம் என்று ஆரம்பித்து சீவாசியத்தில் ஒரு விஷயம் இருக்கு. சுவாமி நாகமுனிகள் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவர் எம்பெருமானாருக்கு ஒரு முன்னாள் நாள் எழுந்தார், அவர் வந்து நியாய தத்துவம்னு ஒரு கிரந்த சாதிச்சிருக்காரு. அந்த கிரந்தம் இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை, நியாய தத்துவம்னு நம்ம கையில் கிடைக்காது, இப்போ கை இப்போ கணால் போயிருக்கு,
ஆனா அந்த நியாய தத்துவத்தில் இருக்கிற பல விஷயங்களை தேசியம் வந்து எடுத்திருக்க எடுத்து கோட் பண்ணிருக்க நியாய தத்துவத்துல தாதுமிகள் சாய்ச்சிருக்க அப்படின்னு பல விஷயங்கள் எடுத்திருக்க. அதனால நமக்கு அப்படி புஸ்தகம் இருக்கிறது அதுல என்ன விஷயங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுலதான் இந்த நாதமுனிகள் என்ன பண்ணிருக்கார், யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம், எல்லா ஞானமுமே யதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்க, எல்லா ஞானமுமே சரியானதுதான் அப்படின்னு விட்டார். தப்பான ஞானங்கிறது கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கார். எப்படி அப்படின்னா, முதல்லயே சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் எல்லாமே கலந்துருக்கு. பொதுவா இந்த பஞ்சீகரணம்னு ஒண்ணு பண்ண அப்புறம் பிருத்திவியப்போ தேஜஸ்வாய் ஆகாசம் எல்லாத்தையும் கலந்த அப்புறம் வெள்ளியும் இருக்கு சிப்பி துண்டு இருக்குன்னு வச்சுக்கோம், கிழிஞ்சல் துண்டு. இந்த கிழிஞ்சல் துண்டுல இல்லாத வெள்ளியில மட்டுமே இருக்கக்கூடிய அம்சம்னும், இல்ல வெள்ளியில இல்லாத கிழிஞ்சல் துண்டுல மட்டும் இருக்கிற அம்சம் அப்படி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் எல்லா அம்சமுமே கலந்துருக்கு. இதுல என்ன பிருத்திவியப்போ தேஜஸ்வாய் கலந்துருக்கோ அது மாதிரி அதுலயும் பிருத்திவியப்போ தேஜஸ்வாய் எல்லாமே கலந்துருக்கு. அதனால எல்லா எல்லாத்திலையும் கலந்துருக்கு. அப்புறம் அதற்கும் தனியா ஏதோ ஒன்று ரெண்டு அம்சங்கள் இருக்கும், வெள்ளிக்கும் தனியா ஒன்று ரெண்டு அம்சம் இருக்கும், கிழிஞ்சலுக்கும் தனியா ஒன்று ரெண்டு அம்சம் இருக்கும். அந்த அம்சம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் போது, அப்போ பொதுவான அம்சங்கள் மாத்திரம் கண்ணுக்கு தெரியும் போது, அந்த பொதுவான அம்சங்களை வச்சு இது வெள்ளின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கும் பொதுவாக தானே இருக்கு, அதனால அதை வச்சு அந்த வெள்ளி அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது தப்பு இல்லையங்கிறார். ஏன்னா இருக்கே பொதுவான அம்சம் இருக்கும் இல்லையா, அந்த அம்சத்தை வச்சுதான் நம்ம சொல்றான், அதனால தப்பு கிடையாது. என்ன தப்புன்னு சொல்றோமே ஏன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த வெள்ளிக்கு தனியா ஒரு அம்சம் கிடையாது, அது இதுல இல்லை. அது இருந்தால் தான் மோதிரம் பண்ண முடியும், இல்லைன்னா மோதிரம் பண்ண முடியாது. அந்த வெள்ளியை வச்சு மோதிரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வெள்ளிலேயே ரெண்டு இருக்கு, ஒன்று மோதிரம் பண்றதுக்கு ஏற்ற வெள்ளி ஒன்று, இன்னும் வெள்ளியிலே சில அம்சங்கள் வந்து பொதுவாக இருக்கு, மோதிரம் பண்ணணுங்கிறது இல்லை, பொதுவாக பழப்பலன் இருக்கும் இல்லையா, ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஒன்னா தெரியறதுக்கான ரெண்டு பழப்பலன் இருக்கு, இதுவும் கிழிஞ்சலும் பழப்பலன் இருக்கு, அதுவும் பழப்பலன் இருக்கு. ஆனால் ஏதோ தேஜஸ் உடைய அம்சம் இதில் இருக்கு, வெள்ளி பலபலம் இருக்கிறதுக்கான அதில் ஒரு தேஜஸ் உடைய அம்சம் இருக்கு, அதனால தான் பலபலம் ஒரு ஷைனிங் இருக்கு. அப்போ அந்த அம்சம் பொதுவாக இருக்கும் இல்லையோ, அதை வச்சிருந்தா இவனுக்கு அந்த ஞானம் வந்திருக்கு, வெள்ளிங்கிற ஞானம் ஆகுது, அதை வச்சிருந்து தான் இவனுக்கு வந்திருக்கு. அதனால அந்த அம்சம் இருக்கும் இல்லையா, இந்த பலபலம்னு ஒரு அம்சம் இருக்கும் இல்லையோ, அது வந்து மோதிரம் பண்ண உபயோகப்படாது. மோதிரம் பண்ண உபயோகப்படுறோங்கிற அம்சங்கிறது வேற இருக்கு, அது இவனுக்கு கண்ணுக்கு தெரியல, அது மறைச்சிருக்கு. அதனால என்ன கேட்டானா, நாதமுண்டியில் என்ன சொல்ல வரான்னா, எல்லா ஞானமும் தப்புன்னு சொல்லக்கூடாது. இதை என்ன கேட்டானா, வெள்ளியினுடைய மொத்தமும் சில சமயம் தெரியும், சில அம்சம் மாத்திரம்தான் சில சமயம் தெரியும். இப்போ அவனுக்கு அம்சங்கள் மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கு, மொத்தமாக பூர்த்தியாக இவன் தெரிஞ்சுக்கல, இல்லை சிப்பியை பார்த்து பூர்த்தியாக தெரிஞ்சுக்கல, பூர்த்தியாக தெரிஞ்சுனா இந்த பிரச்சனை இல்லை, பாதி மாத்திரம்தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். அதனால தெரியறத தெரிஞ்சுட்டு தெரியாதது அப்படின்னு உண்டே தவிர, தப்பா தெரிஞ்சதே ஒண்ணு கிடையாது அப்படிங்கறத ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. இதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர். அப்போ எல்லா ஜானமும் உண்மையானதுதான் அப்படின்னு விட்டார். எல்லா ஜானமும் உண்மையானதுதான் அப்படின்னா, ஆனா லோகத்துல நம்ம சொல்றோமே இவன் தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கான், இவன் சரியா தெரிஞ்சுட்டு இருக்கான், கரெக்ட் தப்புன்னு சொல்றோமே, அது எப்படி சொல்றதுன்னு கேட்டா, முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி வரக்கூடிய காரியத்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஞானத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோங்கிறது முக்கியம். ஞானத்துக்கு அப்புறம் அந்த ஞானத்தை வச்சுட்டு இங்க ஒரு இது இருக்கு, கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுட்டான், அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் பயம் வருது இல்லை, அதுதான் பெரிய விஷயம். பாம்புன்னு நினைச்சுட்டு அதுக்கப்புறம் பயப்படுறான், அவன் ஐயோ யாரும் கிட்ட போகாத மோகிறான், மோக்கடை பார்க்கறான், டென்ஷன் படுறான், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் இப்போ பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஞானத்துக்கு அப்புறம் இவருடைய பிரவருத்தி இதெல்லாம் வந்த போது, அப்ப என்ன தான் இவருடைய வந்த ஞானம் தப்பு. ஏன்னா இத்தனை இது இதெல்லாம் பயப்பட வேண்டிய கவிச்சியே இல்லை, பயப்படக்கூடியதான் இவருக்கு வந்த ஞானம் ஆகுது. ஏன்னா அது ஒரு கயிறு தான், அதுக்கப்புறம் கயிறுன்னு தெரிஞ்சப்புறம் இவனுடைய பயம் எல்லாம் தானா போயிடும் எல்லாமே. அதனால ஞானத்துக்கு அப்புறம் இவனுக்கு வரக்கூடிய பிரவருத்தியானது சபலமாகதா விபலமாகதா அப்படிங்கிறது இருக்கு. வெள்ளியை பார்த்து சிட்டியை பார்த்து வெள்ளின்னு நினைச்சப்புறம் அதை போய் எடுத்துட்டு இவன் போய் கடையில் கொண்டு போய் கொடுத்து இது பண்ணணும்னு நினைச்சானா கடைக்கார இது பண்ண முடியாதுரா, இது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னா கூட இவனுடைய ஞானம் விபலம். அப்போ நான் வெள்ளின்னு நினைச்சேனா, நீ நினைச்சது தப்பு, அது தப்புங்கிறது சரியா போடும். அதனால யதாவசித விவகார அனுகுணம் ஞானம் பிரமா, சரியான விவகாரத்துக்கு சரியான பிரவருத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானமானது சரியான ஞானம். பிரவருத்தி பலன் இல்லாத போயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானம் தப்பான ஞானம். அதனால ஞானத்தில் சரி தப்புங்கிறது உண்மையில் ஞானத்தில் ஒன்றும் கிடையாது, பிரவருத்தியில் தான் அந்த சரி தப்புங்கிறது இருக்கு. அவன் செய்கிற பிரவருத்தி சபலமா இல்லை விபலமா, பலத்தோடு கூடியதா இல்லை பலன் இல்லாமல் போகிறதா அப்படிங்கிறது தான் மொத்தமே அடங்கியிருக்கு. அதனால் பிரவருத்தியை இட்டு சொல்லணுமே தவிர ஞானத்தில் அப்படி பிரிவுங்கிறது வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது இன்னும் விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு.
அடுத்த 330வது திருநாமம் சத்யாதி அக்யாதி சாதகா. தன் மதத்துல சத்யாதியும் அக்யாதியும் சாதிச்சவர். சத்யாதி அப்படின்னா எல்லா ஜானமுமே யசார்த்தம் உண்மையானதுங்கிறது சத்யாதி. அக்யாதிங்கிறது பிரபாகர் குருவுடைய மதம். அதாவது மீனாம்சையில குமாரில பட்டன் ஒருத்தர் இருந்தேன்னு சொன்னேன், அதே மாதிரி பிரபாகர் குருன்னு ஒருத்தர் இருந்தார். ரெண்டு பேர் தான் ரொம்ப பிரசித்தமான வாதில. அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். சிப்பி துண்ட பார்த்து இது வெள்ளி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றார், இது அப்படிங்கிறத நேராக பார்த்துட்டான், அதனால இதுங்கிறது தெரியுது. வெள்ளிங்கிறது என்னன்னு கேட்டால் என்னைக்கோ பார்த்த வெள்ளியை இன்னைக்கு ஸ்மரிச்சுக்கிறான். ஏன்னா அங்கே இருக்கிற வெள்ளி கிடையாது, வெள்ளி இல்லாமல் இருக்கும்போது வெள்ளிங்கிறது எப்படி வரும், இது ஒரு பெரிய பிரச்சனை வருது. கயிறை பார்த்து பாம்புன்னு நினச்சானா கேட்டால் பாம்பு இல்லையே, இல்லாத பாம்பு எப்படி இவனுக்கு தெரிஞ்சுது, இது ஒரு பெரிய பிரச்சனை. சிப்பியை பார்த்து வெள்ளின்னு தெரிஞ்சுக்க, வெள்ளி அங்கே இல்லையே, இருக்கிற வசதி தானே தெரியணும், இல்லாத வசதி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், வெள்ளி இல்லைங்கிறது வாஸ்தவம், அவன் இப்போ தெரிஞ்சுக்கல, ஏற்கனவே பார்த்த வெள்ளி இப்போ ஸ்மரிச்சுக்கிறான், நினச்சி பார்க்குறான். முன்னாடி எங்கேயோ ஒரு வெள்ளி துண்டு பார்த்துருக்கான், கடையில் வெள்ளி வச்சு ஆபரணங்கள்லாம் பண்ணச்சேன், அந்த வெள்ளி துண்டாக இருக்கிறத பார்த்துருக்கான், அது பலபலன்னு இருக்கிறத பார்த்துருக்கான். அதனுடைய ஸ்மரணம் இப்போ வருது, அதனுடைய நினைவு இப்போ வருது. அப்போ என்ன ஆச்சு கேட்டால், இதுங்கிறது நேராக பார்க்கறது அது சரியானது, வெள்ளிங்கிறது என்றைக்கோ கடையில் பார்த்த வெள்ளியினுடைய ஸ்மரணம் அதுவும் சரிதான், ஏன்னா கடையில் பார்த்தது இருக்கோ இல்லையோ. அப்புறம் இந்த இதுங்கிறதுக்கும் அன்றைக்கி அந்த கடையில் பார்த்த வெள்ளி இருக்கோ இல்லையோ அதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இது அது ரெண்டும் வேற வேற, ஆனால் அந்த வேற வேறங்கிறது இவனுக்கு தெரியல, அதுதான் விஷயம். ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சோன்ட்டாங்க, இது இது வேற அது வேற அப்படிங்கிற ஒரு பேதமானது இவனுக்கு புரியாத போயிடுது. அதனால் தப்பான ஜானம்னா என்னன்னு கேட்டானா, பேதம் தெரியாமல் இருக்கிறது தான் தப்பான ஜானம். சரியான ஜானம்னா பேதம் தெரிஞ்சவர் தான் சரியான ஜானம், அபேதம் தெரியறது தான் சரியான ஜானம் அப்படின்னு பிரபாகர் மதத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதுவும் வாயத்துன்னு இருக்கா வேதாந்தத்தில், அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டான்னா, ஐயோ இது சிப்பியாது கிழிஞ்சல, நான் வெள்ளினா நினைச்சேன் அப்படிங்கிறான். நினைச்சேன் அப்படின்னா என்னைக்கோ பார்த்தது இப்ப நினைக்கிறதான நினைச்சேன்னு சொல்ல முடியும். அதனால முன்ன எப்போ பார்த்தது இப்ப நினைச்சேன் அப்படிங்கிறப்படினா இவன் ஸ்மரணம் தான் இது, நான் வெள்ளின் பார்த்தேன்னு யாரும் சொல்றது இல்லை, நான் வெள்ளி நினைச்சேன்னு சொல்றான். அதனால ஸ்மரணம் தான் இதுங்கிறது அவருடைய ஒரு தீர்மானம். இதுவும் ஒன்றும் தோஷம் கிடையாது. ஆனால் நம்ம மதத்தில் நாதமுனியில் அதை சொல்றது அப்படின்னால உபரேதத்துக்கு அனுசரிச்சு எல்லா ஜானமும் யதார்த்தம் அப்படின்னு சொல்லணும். பிரபாகர குரு மதத்தைப்படி வச்சான்னா அக்யாதிவாதம் அப்படின்னு பெயர். கியாத்திவாதம் பற்றிய விஷயங்கள் இனிமேல் மேலே வரப்போகுது. கியாத்தினா என்ன எல்லாம் அடுத்ததான் சொல்கிறேன். இன்னொரு 17 திருநாமத்தில் இந்த தப்பான ஜானம் இப்படிங்கிறது விவரிக்கிறது தான் இன்னே இருக்குது. பெரிய விஷயம் சாஸ்திரத்தில் கியாத்தி விசாரங்கிறது, அதாவது இல்லாத வஸ்து எப்படி தெரியும் அப்படிங்கிறத மண்டே பொறிச்சுக்கிறேன். எப்போவுமே நேரம் இருக்கிற வஸ்து தான் தெரியும் நமக்கு, இல்லாத வஸ்து தெரியாது. கயிறு பாம்பாக தெரியுறதுனா பாம்பு தான் அங்கே இல்லையே, பாம்பு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டான்னா, சங்கராச்சாரியார் அத்வைதத்தில் என்ன பண்ணால் அது பாம்பு இருக்குன்னு, பாம்பு ஒன்று வந்திருக்கு, அது அநிர்வச்சனியம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாமல் இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவு ஒரு பொய்யான ஒரு பாம்பு அங்கே உண்மையிலேயே இருக்கு. அதாவது உண்மையிலே பொய்யான பாம்பு உண்மையில் இருக்கு, பொய்யான பாம்பு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது அவருடைய மதம். பொய்யான பாம்பு இருக்கிறதா கற்பனை பண்ணுறவங்களோ பொய்யான பாம்பு இருக்கு. அதுக்கப்புறம் இது கயிறு தெரிஞ்சப்ப அந்த பொய்யான பாம்பு போயிடுது. எப்பவுமே பொய்யான வஸ்து போகணும் அப்படின்னா ஞானம் இருந்தால் போகும், உண்மையான பாம்பு போனால் போட்டு அடிக்கணும், பொய்யான பாம்பு போனால் போட்டு அடிக்க வேண்டாம், சரியான ஞானம் வந்தால் அது போயிடும் அப்படிங்கிறது சங்கராச்சாரிய மதம். இது மாதிரி ஒருத்தரும் ஒவ்வொரு மதம் சொல்லியிருக்கான். ஆக இது விஷயமா பெருசு. எனக்கிட்ட பாம்பு எப்படி தெரியும், பாம்பு தான் இல்லையே, இல்லாத பாம்பு எப்படி தெரியும். அதான் அந்த பிரபாகர குரு சொல்கிற பாம்பு இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருந்திருக்கு, அது எப்போ பார்த்துருக்கான், அது இப்போ நினச்சி பார்த்துக்கிறான் அவ்வளோதான் அப்படிங்கிற நெய்யாயிக மதத்தில் நியாயத்தில் சொல்கிறா, கயிறு இருக்கோ இல்லையோ இந்த கயிறில் அது பாம்பாக அதை நினைக்கிறான், இல்லாதது தான் இருக்கிறதா நினைக்கிறான், அதுதான் 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 பிரமம், தப்பான ஞானம் அப்படின்னு இவர் சொல்கிறார். நாதமுனிகள் தான் வந்து பாம்புடைய அம்சமும் கலந்துருக்கு இங்கேன்னு விட்டாருவ, அதனுடைய அம்சம் பல பேர் பல மொத்தம் 17 மதம் சொல்லிருக்காரு. பௌத்த மதத்திலேருந்து ஆரம்பிச்சு சாங்கிய மதம் பௌத்த மதம் ஆரம்பிச்சு 17 மதம் சொல்லி 17 மதத்தை கண்டிக்கிறார். இன்னும் அது அடுத்த திருநாமத்துலேருந்து இந்த கியாதிவாதம் அப்படிங்கிறது வரப்போகிறது, அதையும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். பார்த்துட்டு மேலே புத்திசாரத்தில் இன்னும் அநேக விஷயங்கள்லாம் இருக்குது. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.